வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 15/3/2022 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கிற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா செல்லும் வரை போராட்டம், நாங்கள் சிறை செல்லலாம், மரணிக்கவும் நேரிடலாம் என்கிறார் உதய கம்மன் பிள்ளை என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்றில் பெரும்பான்மை பலத்தை தக்க வைத்துக் கொள்ள எதிர்கட்சியினரை ஒன்றிணைத்து தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது. அரசாங்கத்துடன் ஒன்றிணைய எதிர்த்தரப்பினர் இணக்கம் தெரிவிக்கவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை திட்டமிட்டு நிர்மூலமாக்கும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா செல்லும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம். இனி வரும் காலங்களில் நாங்கள் சிறைக்கும் செல்லலாம் அல்லது மரணிக்கவும் நேரிடலாம். அதிகார அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என முன்னாள் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படவில்லை. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் தவறான நிதி முகாமைத்துவத்தினால் டொலர் நெருக்கடி தீவிரம் அடைந்துள்ளது. பொதுஜன பெருமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் உயிருடன் இருந்திருந்தால் வலுசக்தி அமைச்சரை பதவி விலகுமாறு அறிக்கை வெளியிட்டிருப்பார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். வலுசக்தி அமைச்சராக பதவி வகித்த போது ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய 1 லிட்டர் டீசலின் விலை 7 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள நிலையில் வலுசக்தி அமைச்சர் எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கொள்கைக்கு முரணானது என வலியுறுத்தி, என்னை அமைச்சு பதவியிலிருந்து விலகுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கை வெளியிட்டார். தற்போது 1 லிட்டர் டீசலின் விலை 55 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சு குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளிநாட்டு கையிருப்பினை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்யாத காரணத்தினாலும், ரூபாவின் வீழ்ச்சி துரிதப்படுத்தப்பட்டதாலும் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை நிலையற்ற தன்மையில் காணப்படுவதால் எரிபொருள் விலையை நிலையான தன்மையில் பேணுவதற்கான நிதியத்தை ஸ்தாபிக்க 2021/3/15 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்தேன். இதற்கு நிதியமைச்சர் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் உபக்குழு நியமிக்கப்பட்டது. எரிபொருள் விலையினை நிலையாக பேணுவதற்கு பிரத்யேக நிதியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உபக்குழு அறிக்கை சமர்ப்பித்ததை தொடர்ந்து அதனை செயற்படுத்த உரிய சட்ட ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கையை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நிதியமைச்சர் அந்த யோசனையை ஏற்படுத்துவதற்கும் தடையினை ஏற்படுத்தி இருந்தார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கூட்டமைப்பு பிரதிநிதிகளினுடைய சந்திப்பு இன்று என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கிடையில் விசேட கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் ஆர் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் இன்று பிற்பகல் முக்கிய சந்திப்பு இடம்பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாடு கொழும்பில் இன்று பெரும் ஆர்ப்பாட்டம் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அரசாங்கத்தின் தூர நோக்கற்ற கொள்கைகள் மற்றும் தீர்மானங்களினால் அண்மை காலங்களில் நாட்டு மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் பிரதான எதிரணியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கொழும்பில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற பொருளாதார நிர்வாகம், மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவு, சர்வதேசத்தின் மத்தியில் நாடு சந்தித்துள்ள பாரிய பின்னடைவு உள்ளடங்களாக தற்போது ஏற்பட்டுள்ள பல்வேறு நெருக்கடிகளையும் முன்னிறுத்தி அவற்றுக்கு காரணமான அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் நாடு
முழு நாடும் அழிவில் பொறுத்தது போதும் ஒன்றாய் அணிந்திருளுங்கள் என்ற தொனிப்பொருளிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதன்படி அனைத்து ஆசனங்களும் உள்ளடங்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் அனைவரையும் கொழும்பிற்கு அழைத்து வருவதற்கு திட்டமிட்டுள்ள போதிலும் இறுதி தருணம் வரையில் போராட்டம் நடைபெற இருக்கும் இடம் குறித்த தகவல்களை வெளியிடாமல் இருப்பதற்கும் கட்சி தீர்மானித்துள்ளது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. டாலர் நெருக்கடியால் அச்சுத்துறைக்கும் பாதிப்பு. அரசு ஆவணங்கள் பாட புத்தகங்களை கூட அச்சிட முடியாத நிலைமை ஏற்படும். அரசு அச்சகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் நிலவும் டாலர் நெருக்கடியின் காரணமாக கடதாசி இறக்குமதி ஸ்தம்பிதமடைந்துள்ளமையால் அச்சுத்துறை பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் தினங்களில் அரசு ஆவணங்களை அச்சிடுவதிலும் பாரிய சிக்கல் ஏற்படும் என அரச அச்சகர்கள் சங்கத்தின் ஆலோசகர் MTR அதுல தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், தற்போது நிலவும் கடதாசி தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் நாட்களில் அச்சகங்களில் அச்சு நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடும். கடதாசி மாத்திரமன்றி அச்சுத்துறைக்கு தேவையான ஏனைய பொருட்களுக்கான தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. அரசு அச்சகத்திலேயே லொத்தர் சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன. தற்போது அவையும் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. தொடர்ந்தும் இதனை முன்னெடுத்து செல்ல முடியாது. உதாரணமாக எதிர்காலத்தில் அபராத விதிப்பு தொடர்பான சீட்டுகளை கூட அச்சிட முடியாத நிலைமை ஏற்படும். இதன் மூலம் மறுபுறம் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெறும் வருமானமும் வீழ்ச்சியடையும். அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் சாதாரண வர்த்தமானி அறிவித்தல்களை கூட அச்சிட முடியாத நிலைமை ஏற்படும். மேலும் அமைச்சிகள் திணைக்களங்கள் என்பவற்றுக்கு அவசியமான ஆவணங்களை அச்சிட முடியாத நிலைமை ஏற்படும். விண்ணப்ப படிவங்களை அச்சிடுவதில் கூட சிக்கல் ஏற்படும் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தியாக, பசிலின் இந்திய விஜயத்திற்கு முன்னர் முக்கிய உடன்படிக்கைகள் கைச்சாத்து. திருகோணமலை மன்னார் பகுதிகளில் இந்தியாவின் புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் இந்திய விஜயத்திற்கு முன்னர் இலங்கை இந்திய பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த முக்கிய உடன்படிக்கைகள் சிலவற்றை கைச்சாத்திட உள்ளதாகவும், மன்னார் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் இந்திய நிறுவனங்களின் முதலீடுகளில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் சிலவற்றை முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் அரசாங்கத்தின் மூலமாக தெரிய வருகிறது. நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்கவும் இந்த ஆண்டில் நாட்டிற்கான உணவு மருந்து எரிபொருள் இறக்குமதி மற்றும் தேசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை 3 கட்டங்களில் கடனுதவி பொதியாக பெற்றுக்கொள்ள இந்தியாவுடன் இணக்கம் காணப்பட்ட நிலையில், நாட்டின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யவும் மருந்துகளை நாட்டிற்குள் இறக்குமதி செய்யவும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எரிபொருள் இறக்குமதிக்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் கைமாற்று கடனாக 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் இந்தியா இலங்கைக்கு வழங்க முன்வந்திருந்தது. இந்த நிலையில் இந்தியாவிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொள்ளவும் இலங்கை இந்திய வர்த்தக நடவடிக்கைகள் சிலவற்றை முன்னெடுக்கவும் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்தியாவிற்கு செல்ல உள்ளார். அடுத்த வாரம் அவர் இந்தியாவிற்கு செல்வார் என தெரிவிக்கப்படுகிற நிலையில், அதற்கு முன்னதாக இந்தியாவுடன் ஒரு சில உடன்படிக்கைகள் முன்வைக்கப்பட உள்ளதாகவும், அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளும் தரப்பு மூலமாக அறிந்து கொள்ள முடிந்துள்ளது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. வருட இறுதிக்குள் தேர்தல். ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவிப்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. வருட இறுதிக்குள் மாகாண சபை அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும். அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது. சுதந்திர கட்சியின் செயற்பாடுகள் குறித்து அவதானத்துடன் உள்ளோம் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சர் ரோசான் ரணசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. நாட்டு மக்களுக்கு நாளை ஜனாதிபதி விசேட உரை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளை புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு
விசேட உரை நிகழ்த்த இருக்கிறார். நாட்டில் உள்ள தற்போதைய உண்மை நிலைமையை ஜனாதிபதி மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற நிலையில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் இதுகுறித்து நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கும் அதிகமாக உடல் நெருக்கடியின் காரணமாக நாட்டின் சகல துறைகளும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய இறக்குமதி செயற்பாடுகளும் பல பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக, எதிர்க்கட்சியினரால் இன்று கொழும்பு முற்றுகை, அரசை வீட்டுக்கு அனுப்ப அணிதிரள அழைப்பு என்ற தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கங்களை மாற்றுவது இந்த தருணத்தில் தேவையற்ற விடயம் ரணில் கூறுகிறார் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கங்களை மாற்றுவதோ தேசிய அரசாங்கங்களை அமைப்பதோ இந்த தருணத்தில் தேவையற்ற விடயம் என தெரிவித்துள்ள முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நிரந்தர தீர்வை காண்பதை நோக்கிய பொதுவான கருத்தொருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்வில் கருத்து வெளியிட்ட அவர், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடு தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான உறுதியான பொருளாதார கட்டமைப்பிற்கு இணங்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இதிலிருந்து மீள்வது எவ்வாறு என்பது குறித்து தேசிய கருத்தொருமைப்பாடு ஏற்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது தேவையானது தேசிய அரசாங்கம் அல்ல என தெரிவித்துள்ள அவர், நாங்கள் அமைச்சு பதவிகளை எங்களுக்குள் பிரித்து கொள்கிறோம் என மக்கள் கூறுவார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அவசியமானது தேசிய கருத்தொருமைப்பாடு எனவும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் ஊழல் அரசியல்வாதிகளின் சேவகர்களிடமிருந்து அரசு நிறுவனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சம்பிக்க ரணவக்க எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்யும் அதிகாரிகளிடமிருந்து அரசு நிறுவனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எனவும், தற்போதைய அரசாங்கம் மீது எவரும் நம்பிக்கை இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். பெட்ரோல் லிட்டருக்கு 120 ரூபாவுக்கும் டீசல் லிட்டருக்கு 105 ரூபாவும் அதிகமாக செலுத்த வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் அமைந்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை திருத்தங்களுடன் முன்வைக்க அனுமதி என்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பயங்கரவாத தடை தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்ட மூலத்தை இரண்டாவது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு வெளிநாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் கூடிய வெளிநாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவிலேயே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் கோட்டாபயவை அகற்றி ஜனாதிபதி ஆசனத்தை பிடிப்பதே பசிலின் திட்டம் உதய கம்மன்பிள்ளை கூறுகிறார் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஜனாதிபதி ஆசனத்திலிருந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை அகற்றி அந்த ஆசனத்தை கைப்பற்றும் திட்டத்துடனேயே நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சே செயற்படுகிறார் என முன்னாள் அமைச்சரான பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவால் கூட எந்த நடவடிக்கையையும் எடுக்க முடியாது உள்ளது எனவும் அவர் செல்லா காசாகிவிட்டார் எனவும் கம்மன்பிள்ளை கூறியிருக்கிறார். ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரவின் ட்ரூத் வி சமுதித்த யூடியூப் பக்கத்தில் நேர்காணலின் போதே உதய கம்மன்பிள்ளை இவ்வாறு கூறியிருக்கிறார். நாங்கள் அமைத்த அரசாங்கம் என்பதற்காக ஜனாதிபதி பிரதமர் நிதியமைச்சர் ஆகியோர் சகோதரர்கள் என்பதற்காக நாடு சீரழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தற்போது பசில் ராஜபக்ஷ என்னும் அசிங்கமான அமெரிக்கரே ஆட்சி செய்கிறார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரே ஆட்சியாளராக இருக்கிறார். அரசியலமைப்பின்படி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டுள்ள கட்சியின் தலைவரே ஆட்சியாளராக இருக்கிறார். இதன்படி பசில் ராஜபக்ஷவே ஆட்சி செய்கிறார் என்றார்
இதன் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தானே, அப்படி என்றால் அவர் எங்கே என்று கேள்வி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நீங்கள் கட்சியின் தலைவராக அவரை நினைத்துக் கொண்டிருந்தாலும் தலைவர் பசில் ராஜபக்ஷவே என்றார். ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் பெயருக்காகவே பதவியில் இருக்கின்றனர் என்றால் பசிலின் உண்மையான நோக்கம் என்ன என்று கேட்கப்பட்ட போது உதயகம்மன்பிள கூறுகையில், பசில் என்பவர் அமெரிக்காவில் சொத்துக்களை கொண்டுள்ள, அமெரிக்காவில் ஓய்வை கழிக்க உள்ள, அமெரிக்காவில் நிதி செலவை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள அசிங்கமானவரே. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பசில் ராஜபக்ஷவை போட்டியிடுவதற்கு முயற்சித்தார், ஆனால் அவரின் முயற்சி தோல்வியடைந்திருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் சமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு சகோதர பற்றானது தேசப்பற்றை விடவும் பெரியதாக இருக்கலாம், ஆனால் பசில் ராஜபக்ஷவருக்கு அவ்வாறான சகோதர பற்று இல்லை என்பது அவரின் கதைகளின் மூலமே தெரிகிறது. அவர் வேண்டுமென்றே நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கிறார். நியூ ஃபோர்டஸ் மற்றும் கிழக்கு முனையத்தை விற்றல் ஆகிய ஒப்பந்தங்கள் முழு நாட்டையும் ஏமாற்றி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதன் போது எழும் பிரச்சனைகளை மறைப்பதற்காக நாட்டில் மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறார். இவ்வாறு சாப்பிட முடியாத நிலைக்கு நாட்டை தள்ளும் போது அமெரிக்காவுக்கு இந்த நாட்டை இலகுவாக விற்றுவிடலாம், இதுவே நோக்கமாகும். பசில் எனப்படும் அசிங்கமான அமெரிக்கருக்கு இந்த நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். இவ்வேளையில் பிரபலமான கோட்டபய ராஜபக்ஷவை வெற்றி அடைய செய்து அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெறுப்புடன் போக செய்து அந்த ஆசனத்தில் அமருவது பசிலின் நோக்கமாக உள்ளது. அவரின் வேலை திட்டம் நடக்கிறது. இப்போது தனது மகனை நினைத்தாவது இதனை தடுக்க முடியாத நிலைமையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ இருக்கிறார். இவர் இப்போது செல்லாக்காசாகவே இருக்கிறார் என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு செய்தியாக, இலங்கையின் பொருளாதார நிலவரம் நாடுகள் தமது பிரஜைகளுக்கு பயண அறிவுறுத்தல் என்பதாகவும் செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. இலங்கையில் பொருளாதார நிலவரம் சீர்கெட்டிருப்பதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என சில நாடுகள் தமது பிரஜைகளுக்கு பயண ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. இந்நிலையில் பொருளாதார நிலைமை சீர்குலைந்து வருவதாகவும், இந்த நெருக்கடி காரணமாக மருந்துகள், எரிபொருள், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் கனடா தனது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பல சரக்கு கடைகள், எரிவாயு நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களில் நீண்ட வரிசைகள் இருக்கக்கூடும். உள்நாட்டு அதிகாரிகள் மின்சாரத்தை பங்கீட்டு அடிப்படையில் விநியோகிக்கலாம். இதன் விளைவாக மின்சார தடைப்படும், பொருளாதார ஸ்திரமின்மை, சுகாதாரம் உள்ளிட்ட பொது சேவைகளும் பாதிக்கப்படலாம் என பயண ஆலோசனையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் டெய்லி மிரர் பத்திரிகையில், நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வீழ்ச்சியடைந்து வருகிற வெளிநாட்டு கையிருப்பு, ரூபாயின் வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் படவீக்க சமாளிக்க அரசாங்கம் அவர்களின் உதவியை நாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில், காங்கிரஸ் என்றும் உங்களுடன் இருக்கும் ஜீவன் தொண்டமான் கூறுவதாக செய்தி ஒன்று அமைந்திருக்கிறது. நாட்டில் இன்று எல்லா துறைகளிலும் சிஸ்டம் மாறியுள்ளது, ஆனால் பெருந்தோட்டத்தை மட்டும் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படியே உள்ளது. இந்த நிலைமை மாற வேண்டும். அதனை செய்வதற்கே நாம் வந்துள்ளோம். இதற்கு மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். பாலின சமத்துவம் என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஹட்டன் பிரதேசத்திற்கான மகளிர் தின விழா நேற்று முன்தினம் கொட்டைக்கல்லை ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இவ்வாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில், உக்ரைனில் வாழும் மக்களை விட இலங்கை வாழ் மக்கள் பெரிதும் பாதிப்பு, ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பதாக செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இலங்கையில் தேசிய அரசு என்பது சாத்தியப்படாத விடயம். குடும்ப ஆதிக்கமே ஆட்சியில் கோலோச்சியுள்ளது. அதனால்தான் விமல், கம்மன்பிள போன்றவர்கள் வெளியேறி உள்ளனர் என
மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இவ்வாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்து பிரதமர் மோடி ஆய்வு என்ற தலைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு துறையில் சர்வதேச அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பங்கள் குறித்தும் இந்தியாவின் மேம்பட்ட நிலை குறித்தும் அதிகாரிகள் இதன்போது பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் நாட்டில் உள்ள பாதுகாப்பு தளவாடங்களில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டும் எனவும் பாதுகாப்பு துறையில் இந்தியாவை தன்னிறைவு பெற செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் ரஷ்ய ஏவுகணைகள் அடுத்து உங்கள் பிராந்தியத்தில் விழலாம். உக்ரைனிய ஜனாதிபதி நேட்டோவிற்கு எச்சரிக்கை என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உக்ரைனிய ஜனாதிபதி வளாடிமிர் செலன்ஸ்கி உக்ரைனியர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என நேற்று முன்தினம் நள்ளிரவுக்கு சிறிது நேரம் கழித்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு சிறிது நேரம் கழித்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய பிந்திய உரையில் கூறியிருக்கிறார். அவர் கீவ் நகரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு சென்று போரில் காயமடைந்த ராணுவ வீரர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் மேற்படி உரையை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாம் எமது வாழ்விற்காகவும் உக்ரைனுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் 18வது நாளாக போராடுவதாக தெரிவித்த அவர் போலந்து எல்லைக்கு அண்மையில் ரஷ்யாவால் மேற்கொள்ளப்பட்ட பிந்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வளாடிமிர் செலன்ஸ்கி நேற்று திங்கட்கிழமை தெரிவிக்கையில் போலந்து எல்லையில் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராணுவ தளத்தின் மீது ரஷ்ய படையினர் வான் தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் அந்த படையினர் விரைவில் நேட்டோ அங்கத்துவ நாடுகளையும் தாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யாவோ ராணுவத்தின் மீது ரஷ்யா 30 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் குறைந்தது 35 பேர் பலியானதுடன் 134 பேர் காயமடைந்துள்ளதாகவும் செலன்சி கூறுகிறார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு சர்வதேச செய்தியாக ரஷ்யாவுக்கு சீனா உதவுமானால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்கா எச்சரிக்கை என்பதாக கட்டுமிடப்பட்ட செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. சீனா ரஷ்யாவுக்கு உக்ரைன் மீதான அதன் படையெடுப்புக்கு உதவுமானால் அந்நாடு கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்களான வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் ஃபினான்சியல் டைம்ஸ் என்பன தெரிவித்திருக்கின்றன. பெயரை வெளியிட விரும்பாத உயர்மட்ட அதிகாரிகளை மேற்கோள் காட்டி மேற்படி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. உக்ரைனிலான படையெடுப்பை ஆரம்பிப்பதற்கு பின்னர் ரஷ்யா சீனாவிடம் ராணுவ உதவியை வழங்க கோரியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கிற ஆசிரியர் தலையங்கள் செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் வாழ்க்கை செலவு சுமையால் திண்டாடும் மக்கள் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. நாட்டு மக்களினால் தாங்கிக் கொள்ள முடியாதவாறு பொருளாதார சுமை அதிகரித்து செல்கிறது. எரிபொருள் விலை உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு, மின் துண்டிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, அவற்றுக்கான தட்டுப்பாடு, மக்களின் வருமானம் குறைவடைந்து செல்லுதல், தொழில் இழப்பு, சிறிய நடுத்தர வர்த்தகங்கள் பாதிப்பு, சுற்றுலாத்துறை பாதிப்பு என சகல பொருளாதார வழிகளிலும் மக்கள் மிகப்பெரிய சுமையை எதிர்கொண்டு வருகின்றனர். எவ்வாறு தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துவது என்பது தொடர்பில் மக்கள் செய்வதறியாது திணறிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. முக்கியமாக நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் இந்த அளவு தூரம் அதிகரிக்கும் என்றும் அதன் காரணமாக இனிய பொருட்களின் விலைகள் மற்றும் கட்டணங்கள் பாரியளவில் விலை அதிகரிக்கும் எனவும் மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்திய எண்ணெய் நிறுவனம் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்ததை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமும் எரிபொருட்களின் விலையை அதிகரித்திருக்கிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் மக்கள் மீதான சுமையை குறைக்க துரித நடவடிக்கை வேண்டும் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது. பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதுடன் கடுமையான அந்நிய செலாவணி பற்றாக்குறையை நாடு எதிர்கொள்கிறது. எரிபொருள், உணவுப் பொருட்கள், மருந்து
பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் மின்வெட்டும் உள்ளது. கடன்களை திரும்ப செலுத்த முடியாத நிலைக்கு இலங்கை போய்விடலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சகல பொருட்களின் விலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதுடன் பொருட்களுக்கான தட்டுப்பாட்டால் நாடெங்கு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும் தங்களின் நிலை குறித்து வேதனையுடன் கூறுவதையும் காண முடிகிறது. அதேவேளை உத்தியோகபூர்வ பணவீக்க புள்ளி விவரங்கள் நாட்டின் உண்மையான நிலைமையை பிரதிபலிக்கவில்லை என அனுமானிக்கப்படுகிறது. ஏனெனில் வறியவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்கொள்ளும் உணவு பணவீக்கம் உத்தியோகபூர்வ தரவுகள் கூறுவதை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுவதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியிருக்கிற கேலி சித்திரம் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் சீனாவுக்கு போட்டியாக இலங்கைக்கு பாரிய கடன்களை வழங்கி பாரிய முதலீட்டு திட்டங்களை பெறுவதில் இந்தியா வெற்றி என்ற தலைப்பில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்த கால பகுதிகளிலும் சரி, ஆரம்ப கால பகுதிகளிலும் சரி, இலங்கைக்கும் இந்தியா சீனாவுக்கும் இடையிலான தொடர்பு மிக நீண்ட காலமாக நல்லுறவை பேணி வந்த நிலையில் தற்போது அரசாங்கம் எதிர்கொள்கின்ற இந்த டொலர் பிரச்சனை, கடன் அது சம்பந்தமான பிரச்சனைகளில் இந்தியா இலங்கையோடு பாரிய அளவிலான தொடர்புகளை பேணி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த இலங்கை எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமைக்கு இந்தியா மிகப்பெரிய அளவிலான உதவிகளை வழங்கி வருகிறது. அதனை பயன்படுத்தி இலங்கையில் பல திட்டங்களை, பல அபிவிருத்தி திட்டங்களை, பல முதலீட்டு திட்டங்களை வெற்றி கொள்வதில் அல்லது பல முதலீட்டு திட்டங்களை பெற்றுக்கொள்வதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.